இங்கேருந்து ஒரு டேம் மாதிரி இருக்குது, மேட்டூர் டேம் தான் நினைக்கிறேன். ஆஹா, பூனைக்குடி குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. போச்சு, மாட்டிச்சா. எங்கடா விட்டுட்டு போகிறீங்க? தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்லைடா. இப்போ போய் கீழே போட்டோன்னா வீட்டில் செருப்படி தான் வாங்கணும். சோயா பழி கிளி வாங்கிடாத, நம்பினவர் கைவிடப்படான்னு சொல்லுவாங்க, நம்பியே கைவிட்டுட்டாங்க. எம்பி ஒரு வழியாக நம்ம வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நம்ம கார் போகிற ரோடுன்னு தெரியவே தெரியல, கேட்டால் போர்டு இருந்துச்சுன்னாரு. ஆனால் பாத்திர வரைக்கும் போரே காணும், ஆனால் போர்டு இருந்துச்சுன்னாரு. சரி என்ன பண்ணுவோம், நம்மளும் பிடிச்சிட்டாரு வந்து அம்மா யூடியூன் போட்டு வர்றதுக்குள்ளே பிடிச்சிட்டு ஃபைன் கட்டி ஆகணும், இல்லைன்னா ரெண்டு வண்டியும் இது கட்டுங்க அப்படி இப்படின்னாரு. அப்பமா நல்லா தான் பேசினார். நான் சொன்னோம் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தான் நம்ம போகிறோம், கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மாட்டிக்கிச்சா, ஏய் போகலாம் 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 ப்ரோ. இது நடு ரோட்டில் எவனோ பார்க் பண்ணி வச்சுருக்கான், இங்கே இங்கே ஃபால்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம ஃபால்ஸ் வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். என்னாச்சு? அதனால் போய் ஃபைனை கட்டிட்டு 1500 ஃபைனை கட்டிட்டு அம்மா சேஃப் ரைடு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருக்கனால தான் இது பண்ணுறேன், இந்த ஸ்டேட் இருந்தால் தான் என்னத்துக்கு நான் 6500 அதுவும் மிஷினில் போட்டு காமிச்சாங்க. அப்புறமா சொன்னேன் வண்டியிலலாம் ஃபைன் வேணாம், 5-10 ஃபைன் போச்சுன்னா வண்டி வந்து சீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் போட மாட்டேன், சரி இங்கே பாருங்க சொல்லி ரெண்டு வண்டியும் போட்டு காமிச்சாங்க. எப்படி அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு டேம் மாதிரி இருக்குது, மேட்டூர் டேம் தான் நினைக்கிறேன், என்ன டேம் தெரில. மீன் பிடிக்கூடாது, ஸ்விம்மிங் அடிக்கூடாது, ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ரூட் மாற்றிட்டியா? எங்கே ஃபால்ஸ் மேலே ஏறணுமா? தெரியலையே, நானும் போயிட்டுருக்கேன். எத்தனை கிலோமீட்டர் ரோடு எண்டா? ஆமாம். அப்போ மேப் போடுது, மேப் தப்பாக சொல்லுது, கூகுள் மேப் போகணும், அப்படி அப்படி போகணும். அது ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கு, நடந்து போகணும் போல. இங்கே நிறுத்திட்டு போவோமா? நடந்து ஏறி போகணுமா? வண்டி சேஃபா ப்ரோ? எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறாங்க ப்ரோ. வந்து பார்த்தனா வண்டியே இருக்காது. நம்பர் பூனைக்குட்டி எத்தனை பூனைக்குட்டி? 3 இருக்கு. அந்த பொண்ணை நம்ம மறைச்சி பார்க்குது, நான் இல்லை. ஆஹா, பூனைக்குட்டி குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. தெரியாது எனக்கும், இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். இங்கே பாரு கிரிக்கெட் கிரவுண்டு, இங்கே நிறுத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கிங் அங்கே தான் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டோலாம் நிற்கிது பாரு. இல்லை வெஹிக்கிள் போகுமா? வெஹிக்கிள் போகாது. எப்படி போவோம் வெஹிக்கிள்? அதில் கொஞ்சம் நடந்து போய் பார்த்துட்டு வருதா? ஆமாம் இரு ப்ரோ. 2.5 கிலோமீட்டர் நடக்கணும. 2 கிலோமீட்டரா? இங்கே வந்து 2 கிலோமீட்டர். வண்டி போகுமான்னு யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்ட கேட்குறிய? ரோட்டில் யாரும் இல்லையே, எவங்கிட்ட? 4 2-வீலர் போகுமான்னு. 4 2-வீலர் போகுமாண்ணா. A few inches later. உப்பர் காடி ஜாயிங்காக்கா நைங்க ஓ பார்க்கிங்கு. ஆ, ஜாயிங்க காடி तब उधर पार्क करके जाने का फॉल्स. हाँ यहाँ क्या? हाँ अच्छा. ऊपर फॉल्स है ना? हाँ अच्छा. फॉल्स कट स्वेच्छा माटिका अंदा वे मूल पोल इं वी ना सेफाइए अगे वी ना वी मेल ऐरिया इंतना पोंग अब கேட்டதுக்கு அப்படி தான் சொல்கிறாரு. அதான் ஆட்டோ எல்லாம் இங்கே தான் வராங்க. நம்ம இங்கே வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா. எப்படி இருந்தாலும் வண்டியில் தான் ஏறி ஆகணும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு டியூக்கு மூலம் ஏற்றிட்டு அடுத்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். டயரே முதல்ல இல்லை, இதில் வர மண்ணை வாரி அடிக்கிறோம். 390 வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குன்னா சல்லுன்னு ஏறிடு. ஏறிடுமா அப்பா? எப்படி தான் இப்படி தான் ஏறி ஆகணும் போல. ஏய் ஏய், எங்கே டயரை சுற்றிட்டுருக்க? டேய் கீரை உடைக்காதரா, என் வண்டியில் இந்த மாதிரி கூட நான் ஏறினது இல்லைடா. போச்சு, மாட்டிச்சா. ஏய் ஏய் ஏய்,
ஏத்து 1 2 3 அம்மா ஒரு ஏய் இக்கடா இருக்கிறா இரு 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 அலாய் வேலை அடி விடும் பின்னாடி போ இரு இரு இப்படியாரு இப்படியாரு டயர் இல்லை கிரிப் இல்லை ஏறு ஏறு ஏ பார்த்து 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 ஏறு ஏத்து ஏத்து தள்ளு விடு போ 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 ஆ போகலாம் போகலாம் போ போ ஆஃப் ரோட் டயர் இல்லடே ஏறு ஏறு அம்மா மூச்சு வாங்குது ஒரு வழியா ஏ எங்கேயா விட்டுட்டு போயிட்டேன் இப்போ ஏறுறதெல்லாம் ஈஸி அங்கே போகணும் அந்த உச்சத்துக்கு போகணும் உங்களுக்கு ஃபால்ஸ் அவ்வளோ தூரம் வண்டி போகாதுரா எங்கடா விட்டுட்டு போகிறீங்க இங்கேருந்து போவாங்க அங்கே பாருங்கள் போயிட்டு வண்டி சேர்த்து தான் பார்ப்பேன் அந்த உச்ச மலைக்கு தான் வண்டி போகாது என்ன வண்டி பறக்கிற வண்டியா அம்மா எம்பி மூச்சு வாங்க விட்டாங்களே எம்பி நான் அப்போவே சொன்னேன் வேணாம் வேணாம் வேணான்னு படித்து படித்து சொன்னேன் நம்மளோட டயரில் இதே இல்லை கிரிப்பே இல்லை ஃபா முழுக்கட்டியாக இருக்குது கடைசியில் பாருங்கள் மேலே ஏற்றி வந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீ இறக்கிக்கோன்ட்டான் ஆஃப் ரோடிங் பண்ண விட்டான் ஹெச்ஆர் ப்ரோ எங்கே பறந்து போயிட்டாரு ஏற்றுறது கூட ஈஸி மாதிரி தான் தெரியுது இறக்குறது ஈஸின்றாங்க போமா டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டி ஜோயா கீழே இறங்கணும் 1300 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் சேலத்துலேருந்து டே டே பாவி பசங்களா டே உங்களை நம்பி வந்ததுக்கு எங்கே நீங்க தூக்கி வர்றதுக்கு ஆள் இல்லைடா டேய் டேய் டே கோபாலே டேய் இங்கடா கத்துறது கேட்குதா இல்லையாடா இறக்க முடியலடா டே நான் 2 வருஷம் கழிச்சு தாண்டா வருவேன் கீழே ஒரே வண்டி பொக்கிசம் இதை போய் கீழே போட்டோன்னா வீட்டில் செருப்படி தான் வாங்கணும் அதுவும் இஎம்ஐ தான் ஓடிட்டுருக்கு திடீர்னு இண்டிக்கு டவுன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம கட்டினது டே 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 கொஞ்சம் பார்த்து கருணை கட்டுறா ஜோயா பழி கிளி வாங்கிடாத உனக்கு சாக்லேட் கூட ஊருக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வண்டி ஹைவேல ஓட்டுறதெல்லாம் பயம் இல்லைங்க இந்த ஆஃப் ரோட்டிங்கில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா ஃபால்ஸுக்கே வேணான்னு இப்போ மேலே ஏறிட்டு அந்த ஆட்டோக்காரை பார்த்து ஏறணும் ஏறிட்டு அவர் சொல்கிறார் நான் மூட்டை தூக்கிறதுக்காக மேலே விடுறதுக்காக போனேன் என் வண்டி அடி வந்துச்சு நீங்கள் எதுக்காக வந்தீங்க என்னை பார்த்துட்டு அப்படின்றாரு டே டே வண்டி உங்களை நம்பி எடுத்து வந்ததுக்கு பார்த்தீங்களா உஷாரா ஏன் வண்டி என்னன்னா விட்டு இதுக்கு தான் சொல்கிறது நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நம்பினார் கைவிடப்படான்னு சொல்லுவாங்க நம்பியே கைவிட்டுட்டாங்க தனியாக புலம்பு விட்டாங்களே எங்கேயா சறுக்கிட்டு போகுது நம்பி ஒருவேளை அவங்க பாருங்க அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு இடத்துல இருந்து இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கனால நார்மலாக ஓட்டிக்கலாம் ஆமாம் இதுக்கு மேலே வருமே இங்கே வேறு டயர் என் டயர் வந்து முழுக்கட்டியாக இருக்குது எங்கேயா ஏய் ஏய் இறக்கிடுவேணா இதுக்கு தான் சொல்கிறது அட்வென்ச்சர் வண்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பா விடு விடு புறா 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 பேக் பிரேக்கா இங்கே பிடிக்கிற நிலமையில இல்லையே டிடி புறா 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 நான் வண்டி ஆஃப்லேயே இறக்கிறேன்டா டே ஆஃப்ல எதுனா கண்ட்ரோல் இருக்காது அப்போ நீ ஓட்டுறியா நீ தான் எடுத்துருவா அந்த வா பத்தமா அந்த வா பொறுமையா வா டே எங்கடா நீ பிடிச்சிட்டு இருக்கிற பேக்கா ஆமா நீ விட்டுனா டேய் அந்த ரோடுக்கு போகிறேன்டா நான் சூப்பர் மோட்டோ மோடு போட்டு அது வீலிங் போடுற மோடை போட்டு விட்டேன் ஏ ஏ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேறு இல்லை ஏறு 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 ஏ இங்கேருந்து கொண்டு வந்துட்டு அங்கேருந்து யாரா கொண்டு போகிறது சீக்கிரம் வாங்கயா இங்கே வேறு செம்மையாக வெயில் கொளுத்து அடிக்குது எம்பி பேக் பிரேக் அடிக்கணுன்றாங்க ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு எப்படியா பேக் பிரேக் அடிக்க முடியும் பேக் பிரேக்கை வாய் வேலை உளருது அங்கே பாருங்கள் ஜாலியாக ஒருத்தர் இருக்கார் ஏலே வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏ இல்லடா இல்லடா வண்டியே இல்லடா ஏ எங்கடா மாட்டிக்கிச்சு ஏ எங்கடா
போ. ஏய் பர்சினானா ஆகாதடா. ஆ காந்து தள்ளுறதா? நீங்களே யாருக்குங்க, வாங்க முடிச்சுக்கோங்க. நியூட்ரலில் இருக்குது அம்மா. அவ்வளோ தூரம் இருங்க, ரோடை கிளியர் பண்ணி விட்றேன். இப்போ என்னாலலாம் முடியல, நானும் ஆஃப் ரோட்டிங் ஓட்டினதே இல்லை. எங்கேயா தாறுமாறாக போகுது? அங்கே பாருங்க ஒருத்தன் செவ்வது, எவ்வளோ வெயில் அடிக்க சிறப்பாக கழிச்சு விட்டு எங்கடா ஓட்டிகிட்டு இருக்க? இதுக்காயா போனோம்? ஃபால்ஸே பார்க்காத ஃபால்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஃபால்ஸையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்க வேக்க மட்டும் தான் விட்டேன். அவ்வளோதான் இப்போ வேறு ஃபால்ஸுக்கு போகலான்னு சொன்னால் இங்கே அமெரிக்கன்காரங்க நியூயார்க்காரங்களாம் வராங்க.